பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது செய்தித் தூரல்களாக பார்க்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே சாலவாக்கம் ஊராட்சியில் நடைபெற்று வரும் ஊரக வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட திட்ட இயக்குநர் ஜெய்சுதா நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அவருடன் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் திரு வேல்முருகன், திரு முத்துக்குமார், வட்டார வளர்ச்சி துணை அலுவலர் பாஸ்கரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அதனைத் தொடர்ந்து கிராம சேவை மைய கட்டடம் அருகே மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர். பின்னர் சந்தை கடைகள் அமைப்பதற்கு கட்டப்பட்டு வரும் பணிகள் மற்றும் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் 21,30,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நுண்ணுயிர் உரம் தயாரிப்பு மைய கட்டடத்தை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். மாவீரன் இரட்டைமலை ஸ்ரீனிவாசனின் 162வது பிறந்த நாளை ஒட்டி கிண்டியில் உள்ள அவரது சிலைக்கு அம்பேத்கர் மக்கள் படை அமைப்பினர் மரியாதை செய்தனர். திராவிட அரசியலின் முன்னோடியான தாத்தா இரட்டைமலை ஸ்ரீனிவாசனின் வரலாற்றை பள்ளி பாடப்புத்தகத்தில் இடம்பெற செய்ய வேண்டும் என அவருக்கு சென்னையில் பொது இடத்தில் வெண்கல சிலை நிறுவவும் அவர்கள் கேட்டுக் கொண்டனர். ஒகேனக்கல் சுற்றுலா தளத்தை மேம்படுத்துவது குறித்து சுற்றுலா பண்பாடு மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை செயலாளர் திரு சந்திரமோகன் தலைமையிலான குழுவினர் நேரில் ஆய்வு செய்தனர். ஒகேனக்கல் சுற்றுலா தளத்தை மேம்படுத்தும் வகையில் தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சுற்றுலா பண்பாடு மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை செயலாளர் திரு சந்திரமோகன் தலைமையிலான குழுவினர் ஒகேனக்கலில் பல்வேறு பகுதிகளில் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். அருவி பகுதிகள், பரிசல் துறைகள், பூங்காக்கள், தமிழக சுற்றுலா மேம்பாட்டுக் கழக விடுதிகள் உள்ளிட்ட பகுதிகளில் மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்வது குறித்து ஆய்வு செய்தனர். இந்த குழுவில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழக மேலாண்மை இயக்குநர் திரு சந்தீப் நந்தூரி, மாவட்ட ஆட்சித்தலைவர் திவ்யதர்ஷினி, கூடுதல் ஆட்சியர் வைத்தியநாதன், தருமபுரி உதவி ஆட்சியர் சித்ரா விஜயன், வன பாதுகாவலர் தீபக், எஸ் பல்கி உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் தலைமை மருத்துவரிடம் மாவட்ட மருத்துவ மற்றும் ஊரக நலத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். திருப்பரங்குன்றம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்த பெண்மணியை 2 மணி நேரம் காக்க வைத்ததாக தலைமை மருத்துவர் செல்வராஜ் மீது மாவட்ட மருத்துவம் மற்றும் ஊரக நலத்துறையினரிடம் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் 5க்கும் மேற்பட்ட சுகாதாரத்துறையினர் 2 மணி நேரத்திற்கு மேலாக தலைமை மருத்துவரிடம் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் விசாரணை முழுமையாக முடிந்த பின்னரே குற்றச்சாட்டை நிரூபிக்க முடியும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். கேரள மாநிலத்தை இணைக்கும் வழித்தடங்களில் பாதுகாப்பை பலப்படுத்தி தொற்று பரவும் நிலையை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் கரோனா தொற்று அதிகரித்துள்ளதால் அங்கு தளர்வுகள் நீக்கப்பட்டு கட்டுப்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இதன் காரணமாக மதுக்கடைகள் மூடப்பட்டதால் அங்குள்ள மதுப்பிரியர்கள் பொள்ளாச்சி பாலக்காடு இடையே உள்ள சுமார் 6 வழித்தடங்களின் மூலம் தமிழகத்திற்கு படையெடுத்துள்ளனர். இதனால் மாவட்டத்தில் மீண்டும் தொற்று அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எனவே தமிழகத்திற்குள் வருவதற்கான வழித்தடங்களில் பாதுகாப்பை பலப்படுத்தி தொற்று பரவும் நிலையை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே கோவிலுக்குச் சொந்தமான நிலத்தை ஆக்கிரமித்த தனிநபர் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி அந்த பகுதி மக்கள் வருவாய் வட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். செஞ்சி அடுத்த கீழ்வாம்பட்டு கிராமத்தில் பழமை வாய்ந்த கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி செஞ்சி வருவாய் வட்டாட்சியரிடம் கிராம மக்கள் மனு அளித்தனர். இந்த நிலையில் கடந்த வாரத்தில் செஞ்சி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கிராம மக்கள் மற்றும் ஆக்கிரமிப்பு நபர் இடையே சமாதான கூட்டம் நடைபெற்றது. அதில் முடிவு எட்டப்படாத நிலையில் கிராம மக்கள் இன்று 1 கோடி கீழ்மாம்பட்டு பேருந்து நிலையத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த செஞ்சி காவல்துறையினர் 2 நாட்களில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததன் அடிப்படையில் பொதுமக்கள் உண்ணாவிரதத்தை கைவிட்டனர்.
திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே உள்ள அண்ணனூரில் நடைபெறும் ரயில்வே மேம்பால பணிகளை பால்வளத்துறை அமைச்சர் திரு நாசர் ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து முகாமிற்கு வெளியில் வாழும் இலங்கை தமிழர் அகதிகள் குடும்பங்களுக்கு 4000 ரூபாய் நிவாரண நிதியை வழங்கினார். அப்போது மாவட்ட ஆட்சியர் ஆல்பி ஜான் வர்கீஸ், நெடுஞ்சாலைத்துறை கோட்ட பொறியாளர் வெள்ளிவேல், ஆவடி மாநகராட்சி ஆணையர் திரு நாராயணன், வட்டாட்சியர் செல்வம் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். செங்கம் அருகே மதுக்கடைகளில் ஆங்கில மருத்துவம் மேற்கொண்ட 2 கடைகளுக்கு மாவட்ட மருத்துவ அதிகாரிகள் சீல் வைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த புதுப்பாளையம் பகுதிகளில் மருந்து கடைகள் வைத்துக் கொண்டு அதில் நோயின் தன்மை அறியாமல் மருத்துவம் பார்த்து வரும் போலி மருத்துவர்களால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாக தொடர்ந்து மாவட்ட மருத்துவ சுகாதார அதிகாரிகளுக்கு தொடர்ந்து புகார்கள் எழுந்தன. அதன் அடிப்படையில் மாவட்ட சுகாதார அதிகாரி கண்டி திடீர் ஆய்வு மேற்கொண்டார். சுகாதாரத்துறை அதிகாரிகள் வருவதை அறிந்த போலி மருத்துவர்கள் கிளினிக் மற்றும் மருந்து கடைகளை மூடிவிட்டு தலைமறைவாகினர். மருந்து கடைகளில் ஆங்கில மருத்துவம் பார்ப்பதை உறுதி செய்த திருவண்ணாமலை மாவட்ட சுகாதார அதிகாரி கண்ணகி மருந்து கடைக்கு சீல் வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் ஆதார் சேவை மைய அதிகாரிகளுடன் பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அரக்கோணம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஆதார் சேவை மையம் இயங்கி வருகிறது. இங்கு நாள் 1 30 டோக்கன்கள் மட்டுமே வழங்கப்படுவதால் ஏராளமான பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்கின்றனர். இந்த நிலையில் அதிகாரி முதலே காத்திருந்த பொதுமக்கள் டோக்கன்கள் கிடைக்காததால் ஆவேசமடைந்து அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த துணை வட்டாட்சியர் திரு செல்வி பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே வனப்பகுதியைச் சுற்றி அகழி அமைக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தாளவாடி அடுத்த கெட்டவாடியைச் சேர்ந்த விவசாயி இளங்கோ, இவரது தோட்டத்துக்குள் புகுந்த காட்டு யானைகள் கரும்பு வாழை உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்தியுள்ளது. இதனைக் கண்ட விவசாயிகள் சத்தம் எழுப்பியும் பட்டாசு வெடித்தும் யானைகளை காட்டுக்குள் துரத்தினர். இந்த நிலையில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பயிர்கள் சேதமடைந்துள்ளதாக வேதனை தெரிவித்துள்ள விவசாயி இழப்பீட்டுத் தொகை வழங்கவும் வனப்பகுதியைச் சுற்றி அகழி அமைக்கவும் கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் ரஷ்யாவைச் சேர்ந்த 4 வயதான நாசர் டயனோவ் என்ற சிறுவனுக்கு வெற்றிகரமாக பைலேட்ரல் நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. நாசர் டயனோவிற்கு பிறந்த 2வது மாதத்தில் நுரையீரலில் காற்று பிரிக்கப்படும் திறன் பாதிக்கப்படும் நோய் கண்டறியப்பட்டது. சிறு வயது முதலே தொடர்ந்து பல்வேறு சிகிச்சைகள் அளிக்கப்பட்ட நிலையில் கடந்த 2018 சென்னை அழைத்து வரப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இரட்டை நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை கடந்த டிசம்பர் 1 எம்ஜிஎம் மருத்துவமனையில் நடத்தப்பட்டது. அதன் பிறகு ஐசியூவில் வைத்து சிறுவனின் உடல்நிலையை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டது. இந்தியாவிலேயே மிகவும் இளம் வயதில் நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட சிறுவன் இவர்தான் என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர்.